ஜெயில படம் வந்து மாபெரும் வெற்றி பெற்று வசூலுமே வந்து மாபெரும் சாதனை பெற்ற அடுத்து வந்து இதனுடைய தயாரிப்பாளரான சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வந்து ஜெயில படத்தில் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தவர்களுக்கு வந்து பரிசு தொகையும் காருமே வந்து பரிசாக அளித்தாங்க. இதில் ரஜினி, இயக்குனர் நெல்சன், அடுத்தா வந்து இந்த படத்தோட இசையமைப்பாளர் அனிருத்துக்குமே வந்து பரிசு தொகை மற்றும் காருமே வந்து பரிசாக அளித்தாங்க. இதில் அனிருத்தும் இயக்குனர் நெல்சனுமே வந்து போஷன்ற காரை தேர்வு செஞ்சாங்க. ஆனால் ரஜினிக்கு வந்து ரெண்டு கார் வந்து ஆப்ஷனாக கொடுக்கப்பட்டது, பிஎம்டபிள்யூ X7 மற்றும் பிஎம்டபிள்யூ I7. ரெண்டு கார் வந்து அவருக்கு ஆப்ஷனாக கொடுக்கப்பட்டது. இதில் வந்து ரஜினி சாய்ஸ் வந்து பிஎம்டபிள்யூ X7ஆக தான் இருந்தது. இந்த பிஎம்டபிள்யூ X7னுடைய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.5 கோடி. ஆனால் அதை விட வந்து பிஎம்டபிள்யூ I7 வந்து பார்த்திங்கன்னா 2.5 கோடி விலை. அதான் வந்து பிஎம்டபிள்யூ X7ஐ விட பிஎம்டபிள்யூ I7 வந்து 1 கோடி அதிகமாக இருந்தாலுமே வந்து அவர் பிஎம்டபிள்யூ X7ஐ தான் தேர்வு செஞ்சார். கோடி எல்லாமே வந்து பார்க்காம தனக்கு எந்த கார் தேர்வு செஞ்சால் பிரச்சனை வராதுன்றதை வந்து மனதில் வைத்து தான் இந்த முடிவை அவர் தடாலடியாக எடுத்தார்னுமே வந்து சொல்லப்படுது. பிஎம்டபிள்யூ X7 கார் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் கார், டாப் எண்ட் மாடல். அதேமாதிரி பிஎம்டபிள்யூ I7 வந்து பார்த்திங்கன்னா டாப் எண்ட் பேட்டரி கார். என்ன தான் வந்து பிஎம்டபிள்யூ I7 கார் வந்து 2.5 கோடியாக இருந்தாலுமே வந்து தனக்கு பேட்டரி கார் வேணாம்னும் பேட்டரி கார் வாங்கினா நான் பிரச்சனையில் சிக்க முடியாது அப்படின்ட்டு வந்து அவர் 1.5 கோடி கார் பெட்ரோல் மாடலே வந்து போதும்னு வந்து அதை தேர்வு செய்து சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துடைய தலைவரான கலாநிதி மாறனுக்குமே வந்து ஷாக்கும் கொடுத்துருக்கார். சமீப காலமாக வந்து பேட்டரி கார் மற்றும் பைக்குகளை உபயோகித்து பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை வந்து குறைக்க வேண்டும்னு வந்து அரசாங்கம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதற்கான முயற்சிகளையுமே வந்து செய்துட்டு தான் வராங்க. இருப்பினுமே வந்து பேட்டரி காரில் வந்து ஒரு சில சிக்கல்கள் ஏற்படுறதுனால வந்து பாமர மக்கள் வந்து அதை வாங்குறதுக்கு தயக்கம் காட்டிகிட்டும் வராங்க. ஆனால் கோடிகளில் பொருளும் சூப்பர் ஸ்டாருமே வந்து பேட்டரி காரை வாங்க வந்து தயக்கம் காட்டிகிட்டு வராரு. பேட்டரி காரை தேர்வு செஞ்சாமல் அவர் பெட்ரோல் காரை தேர்வு செஞ்சுருக்கார். இதனால் வந்து மக்களிடையே வந்து இந்த விஷயம் வந்து பரபரப்பாக வந்து பேசப்பட்டுட்டும் வருது. ஒரு விழிப்புணர்வுக்காகவாவது வந்து அந்த காரை வந்து அவர் வாங்கியிருக்கலாம்னு வந்து சிலர் கருத்தும் தெரிவிச்சிட்டும் வராங்க.